சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு, மின்கட்டணம் செலுத்துவோருக்கு இரண்டு மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகிருக்கு. ஒன்று பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி அறிவிப்பு, இன்னொன்று வந்து ஒரு முக்கியமான அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த ரெண்டு அறிவிப்புகளும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெளிவாக புரியும். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன அது ரெண்டு முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு பார்த்துடலாம். முதல் முக்கிய அறிவிப்பாக சென்னை உயர்நீதிமன்றம் இருந்து ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்காங்க. அதாவது இந்த பொது புறம்போக்கு இடங்கள்லாம் யாரெல்லாம் ஆக்கிரமிச்சு இது வீடு கட்டுறீங்களோ சரி, இல்லைனா கடை கட்டிகிட்டு இருக்கீங்களோ சரி, அவங்க அனைவருக்குமே இனிமேல் மின் இணைப்பு அப்படிங்கிறது வழங்கப்படாது அப்படின்ற ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாலைகளை ஆக்கிரமிச்சு இல்லைனா நீர்நிலைகள், வாய்க்கால்கள், ஓடைகள், மேய்ச்சல் நிலங்கள் இந்த மாதிரி புறம்போக்கு இடங்கள்லாம் வந்து ஆக்கிரமிச்சு அதில் வீடு கட்டி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இதற்கு பட்டா வழங்க முடியாது அப்படின்னு அரசு அறிவிச்சிருந்த நிலையில் இனிமே வந்து இந்த மாதிரியான கடைகள் கட்டுறவங்களுக்கும் வந்துட்டு மின் இணைப்பு வழங்க முடியாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுதான் முதல் முக்கிய அறிவிப்பு. எனக்கு என்ன ஒன்றுனா சென்னையில் இருக்கக்கூடியவங்க மோஸ்ட்டாக வந்து இந்த நீரோடைகள் இந்த மாதிரி இடத்துல தான் குடியிருக்காங்க. அவங்களுக்கு பட்டாலேருந்து எப்படி கிடைக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ போட்டிருக்க இந்த அறிவிப்பும் வந்து கட்டாயமாக பின்பற்றுவாங்களா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இதை பொதுவாக தான் சொல்கிறேன், சென்னை மக்கள் யாருமே வந்து கோச்சிக்க வேண்டாம், அதையும் சொல்லிடுறேன். அண்ட் இரண்டாவது மிக முக்கிய மகிழ்ச்சி அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மத்திய அரசு பொதுமக்களோட நன்மைக்காகவும் வசதிக்காகவும் பல்வேறு அறிவிப்பை வந்து வெளியிட்டு வந்துட்டுருக்கு. அந்த வகையில் இப்போ மின்சாரத்துறையிலும் ஒரு சூப்பரான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. அதாவது தீபாவளியை முன்னிட்டு பார்த்திங்கன்னா 200 யூனிட் வரையிலான மின்சாரம் வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னா பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு தான் இந்த அறிவிப்பு. 200 யூனிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 100 யூனிட் இலவச மின்சாரம் போக 200 யூனிட் அதுக்கப்புறம் இருக்குது அப்படின்னா 200 யூனிட்லேருந்து அதுக்குள்ளே இருக்க அவங்களுக்கு மட்டும்தான் இந்த தள்ளுபடி அப்படிங்கிறது செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அதுவும் தீபாவளியை முன்னிட்டு இந்த மாதம் மட்டும்தான் செல்லுபடி ஆகும் அப்படின்ற தகவலையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ மக்கள் அனைவரும் வீட்லேயுமே வந்து இந்த மாதம் கரண்ட் பில் ரீடிங்கிறது எடுத்திருப்பாங்க. அதில் யாருக்கெல்லாம் 200 யூனிட்டுக்குள்ளே வந்திருக்கோ அவங்க வந்து ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் மின்சார பில், வருமான சான்றிதழ், குடியிருப்பு சான்றிதழ், ரேஷன் கார்டு, அப்புறம் வங்கி பாஸ்புக் ஜெராக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கரண்ட் பில் கட்டக்கூடிய இடத்துக்கு போனீங்கன்னா ஸோ உங்களுக்கு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த 200 யூனிட் இலவச மின்சாரத்துக்கான அமௌண்ட் வாங்காமல் தள்ளுபடி செஞ்சுருவாங்க. ஸோ அனைவரும் யூஸ் பண்ணி மகிழ்ச்சி அடைங்க. மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.